அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தை பற்றியும் தமிழ் வழியில் படிப்பவர்கள் அல்லது போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு ஒரு செய்தியாக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஆல் அப்டேட்ஸ் போட்டு வரோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாக வெளி மாநிலத்தவர் தமிழகத்தில் வந்து அரசு பணியை வாங்குகிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஆய்வு நடத்தணும், அந்த நியமனம் வந்து எவ்வாறு நடக்குது, அதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரசாரமான விவாதத்தை வந்து இப்போ பேரவையில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் பேசும்போது, தமிழக அரசு பணிகளில் தமிழே தெரியாத வெளி மாநிலத்தவர் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வை வேறு மாநிலத்தவர்கள் எழுதுவது எப்படி அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. ஸோ இதனால் தமிழர்களுக்கு வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் 90% தமிழர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது, கடந்த 10 ஆண்டுகளில் எந்த அரசாணை எந்த உத்தரவு விதிகளின் அடிப்படையில் இதுபோன்ற பணிகள் வழங்கப்பட்டன என்பதை குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அதை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பணியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தவரை வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணமாகவும் இருக்குது. ஸோ ஏன்னா தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களோட விருப்பமாகவும் இருக்கும். மற்ற ஊழியர்களுக்கும் இதுதான் வந்து இது, ஏன்னா தமிழ் படித்தவர்களால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கடைநிலை மக்கள் வரைக்கும் வந்து அந்த இதைகளை புரிந்து நடக்க முடியும். ஸோ தமிழ் பேச தெரியாதவர்களை நீங்கள் ஒரு துறையில் தலைவராகவோ அல்லது செயலாளராகவோ இருக்கும் பட்சத்தில் மக்கள்கள் அந்த குறைகளை வந்து அவர்களிடம் போய் சொல்லும்போது அது வந்து எடுபடாது. அதற்காக தமிழ் வழியில் படித்தவர்களை தான் வந்து தமிழகத்தில் பணியில் அமர்த்த வேண்டும். அதுவும் 90% பேர் வந்து அந்த மத்திய துறைக்கு கீழே வரக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து 90% பேர் வந்து தமிழ் தெரிந்தவர்கள், தமிழ் பயின்றவர்கள் தான் வந்து அந்த பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நாள்பட இருக்கும் பட்சத்தில் என்ன தகவல்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.